விழுப்புரம் புதுச்சேரி சாலையில் உள்ள நேருஜி வீதியில் புதிதாக திறக்கப்பட்ட ஜவுளி கடையில் மலிவு விலையில் 9 ரூபாய் முதல் 599 ரூபாய் வரை ஜவுளிகள் வழங்கப்படும் என்ற அறிவிப்பால் ஏராளமானோர் திரண்டுள்ளனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் தாமோதரன் வழங்க கேட்கலாம். வணக்கம் தாமோதரன், அறிவிப்பு தொடர்பான விவரங்களை வழங்கலாம். வணக்கம் சாரா. விழுப்புரம் நேருஜி வீதி விழுப்புரம் புதுவை சாலையில் உள்ளது. இந்த சாலையில் புதிதாக இன்று காலை துணிக்கடை திறக்கப்பட்டுள்ளது. இந்த துணிக்கடையில் சுமார் 9 ரூபாய் முதல் 599 ரூபாய் வரை பெண்களுக்கு, ஆண்களுக்கு உள்ளிட்ட நபர்களுக்கு துணிகள் வியாபாரம் செய்யப்பட்டு வருகிறது. இந்த புதிதாக திறக்கப்பட்ட காரணத்தினால் இந்த சலுகை விலை அறிவிக்கப்பட்டது. இதனை தொடர்ந்து விழுப்புரம் மற்றும் அதனை சுற்று வட்டார கிராம பகுதியைச் சேர்ந்து ஏராளமானோர் அந்த கடையை இன்று காலை முதல் காலை 7 மணி முதலே முற்றுகிட்டனர். இதில் கூட்டம் அதிகரித்து உள்ளே நுழைய முடியாத அளவிற்கு மக்கள் கூட்டம் திரண்டது. இதனால் அங்கு பரபரப்பான சூழ்நிலை காட்டப்பட்டது. இந்த நேருஜி வீதியில் அதிக மக்கள் நடமாட்டம் உள்ள பகுதி. இந்த பகுதியில் கூட்டம் திரண்டதால் காவல்துறையினர் அங்கு கூட்டத்தை கலைக்கும் விதத்தில் அவர்களை ஒழுங்குபடுத்தி அனுப்பி வைத்தனர். இருப்பினும் கடையின் உள்ளே செல்ல முடியாத அளவிற்கு, ஒரு குண்டூசி நுழைய முடியாத அளவிற்கு கூட கூட்டம் இருந்தது. அந்த கல்லா பகுதியில் பார்த்தீர்கள் என்றால் அந்த அவர்களால் கொடுத்து மாளவில்லை. அந்த அளவிற்கு துணிகளை வாங்க பொதுமக்கள் சென்றனர். இந்நிலையில் இந்த கூட்டத்தில் தள்ளுமுள்ளி ஏற்பட்டது. இதில் இருப்பினும் இந்த கொரோனா காலகட்டத்தில் மத்திய அரசு புதிதாக உருமாறிய கொரோனா தொற்று உள்ள பரவும் சூழ்நிலை உள்ளது. அதனால் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அறிவிக்கப்பட்ட நிலையில் தமிழக அரசும் பொது இடங்களில் மாஸ்க் அணிய வேண்டும் என பல்வேறு விதிமுறைகளை விதித்துள்ள நிலையிலும் மக்கள் பெரிதும் அச்சமின்றி கூட்டம் நிரம்பி வந்தது பார்த்த பொதுமக்களுக்கு பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. புதிய அடையாளமாக உங்கள் காலை பொழுதின் புதிய அங்கமாக நியூஸ் தமிழ் செய்தி வழங்குவதில் உலகத்தரம். இணைந்திருங்கள் காலை 6 மணியிலிருந்து உங்கள் நியூஸ் தமிழோடு.